ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான போத்திரச்சி ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அரை கிலோ போத்திரச்சியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இது ஒரு குக்கரில் சேர்க்கலாம். கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த இறைச்சியை வேக விடுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இந்த இறைச்சியை வேக விடும்போது இறைச்சியும் தண்ணியை வெளிவிடும், அதனால் தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த குக்கரை மூடி மிதமான தீயில் ஒரு 7-8 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சுடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இதில் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா சிவக்க வதக்கி எடுத்துக்கோங்க. குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இறைச்சி நல்லாவே குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வைக்கலாம். வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்திருந்த இறைச்சியில் இருக்கிற தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கெட்டியாகி வரட்டும். மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற இறைச்சியையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்கும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இறைச்சியை வேக விடும்போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்துருக்குறோம், அதனால் இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. ஒருவேளை உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லாவே கெட்டியாகி வந்தாச்சு. இப்போது இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் மிளகு தட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இருக்கிற மசாலா எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வர அளவுக்கு இதை நல்லாவே கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் சேர்ந்து இது நல்லாவே ட்ரை ஆகி வந்தாச்சு. இப்போது இதை ஒரு மிதமான தீயில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சு அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி மிதமான தீயில் வச்சு இதை நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே ரோஸ்ட் ஆகி வந்தாச்சு. நம்மளோட சுவையான போத்திரச்சி ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாசமாக இங்கே சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.